மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈஸியான கம்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பு மாவில் இருக்கிற அயன் சத்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் அண்ட் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 3-4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கையளவு முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் உப்பு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாவுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு பிணையிறோம் இல்லைங்களா, அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸாக இலக்கமாக பிணையணும். பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து அதை ஒட்டாமல் உருண்டை பிடிச்சி பார்த்தா வரணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கணும். இந்த அடை தோசைக்கு காம்பினேஷனாக புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். 6-7 சின்ன வெங்காயம், அப்புறம் 5-6 பல் பூண்டு, அப்புறம் 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும். அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பக்கம் கல் சூடானதும் நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கிற கம்பு மாவை அடையா தட்டி போட்டுக்கலாம். கையில கொஞ்சம் ஒட்டும், நம்ம தண்ணியை வச்சு நம்ம தொட்டு அதை தட்டி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம எண்ணெயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிட்டு இருக்கு, அதுல வந்து நம்ம புதினாவை போட்டு வணக்கிக்கலாம். அதோட சீரகம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடை தோசை கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம உள்ள வந்து அப்படியே கரண்டியை வச்சு கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கம்பு அடை தோசை ரெடி. இப்போ புதினா சட்னிக்கு நம்ம ஆல்ரெடி தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம், 1 கையளவுக்கு தேங்காய். அதுல வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த புதினாவை ஒன்னா போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கணும். சூப்பரான ஹெல்தியான கம்பு அடை ரெடி. உங்க வீட்டுல நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு, ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.